நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு விலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் தமிழக அரசிலிருந்து சற்று முன்னர் வெளியான ஒரு புதிய நிரந்தர வேலைவாய்ப்பத்தின முழுமையான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே தாராளம் அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதை விட அதிகமான குவாலிஃபிகேஷன் இருந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ, ஐடி, இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 19,500 பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா தமிழக அரசினுடைய அனைத்து நிரந்தர ஊழியர் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளும் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பில் பெற முடியும். ஓகேங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ என்னென்ன பதவிகள் இருக்குது, இந்த பதவிகள் பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அல்லது விஏ இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் அப்படின்னா வீட்டிலிருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படிக்கிறதுக்காக இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய லைவ் கிளாஸஸ் இருக்கும். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அண்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். அதுபோல் வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் இருக்குது. குரூப் 1க்கு தனியாக, குரூப் 2, குரூப் 4, விஏ அந்த மாதிரி தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் இருக்குது. அனைத்துக்குமான லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதற்கான லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி ஜாயின் பண்ணும்போது அரசு வேலையுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அரசு 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக 10% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு நீங்கள் அன் அகாடமிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது தவிர்த்து அன் அகாடமியில் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா 100%, தேர்ட் டு ஃபிஃப்த்துக்கு 75% அண்ட் ரேங்க் 6-10 எடுக்கிறவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான லிங்க் அல்லது ஒவ்வொன்றுக்குமான ஒவ்வொரு குரூப் பேட்ச் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்னது போல் அதாவது அரசு 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்கவுண்ட் கூட யூஸ் பண்ணி இமீடியட்டாக 10% டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் அவைல் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அந்த வேலைவாய்ப்பிற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சொல்லக்கூடிய சிஎம்டிஏ மூலமாக அறிவிக்கப்பட்டக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இது. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நம்மளை கமெண்ட்டில் கேட்டிருந்தக்கூட ஒரு கேள்வி, அதாவது இந்த சிஎம்டிஏ ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஓகேங்களா? அதுபோல் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகள் ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த பதவியின் பேர் பார்த்திங்கன்னா ஓட்டுநர், அதாவது டிரைவருக்கான வேகன்சி தான் இது. இந்த பதவிக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் 27 அக்டோபர் 2021. இதற்கு மொத்தமாக 25 காலிப்பணங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 தொடங்கி 62,000 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது போல் 8th மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதிகமான குவாலிஃபிகேஷன் இருந்து நீங்கள் அப்ளை பண்ண விருப்பம் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். இது டிரைவர் போஸ்ட் பண்ணுறதால கண்டிப்பாக எல்எம்பி ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். அதே போல் குறைந்தது 2 ஆண்டுகளுக்கான முன் அனுபவம் இருக்கணும். ஓகேங்களா? அதுபோல் முதலுதவி பேச்சு, அதாவது ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் வேணும். அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன போல் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுபோல் இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. உங்களை டிரைவிங் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அந்த வாகனத்திற்கான அந்த வாகன ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி வந்து பண்ணுவாங்க. இந்த ரெண்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு அண்ட் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 32, பிசிஎம்பிசிக்கு 34, எஸ்சிஎஸ்டிக்கு 37 வயசு வருவாங்க. தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு தனியாக ஒரு ஃபீஸ் 150 ருபீஸ் என்னமோ அண்ட் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு 300 ருபீஸ் என்னமோ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே அதாவது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம். அதுபோல் இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்க நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.